சந்திராபீடன் வந்து கிண்ணற மிதுலாவில் வந்து துரத்தி அவ இருக்கிற இடத்துக்கு வரைக்கும் போக முடியாத திரும்பி வந்து தன்னுடைய ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாத என்ன பண்ணுறான்னா குதிரைக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, சிரம பரிகாரம் பண்ணிட்டும் பார்க்குறான். அந்த சிரம பரிகாரம் பண்ணுறதுக்காக ஒரு சரஸை தேடி போகிறான், அதாவது தடாகம் எங்கே வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்குங்கிறதுக்காக அவன் தேடுறச்சு அங்கே வந்து ஒரு யானையினுடைய ஒரு கூட்டம் இந்த பக்கமாக போயிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய அந்த கால் அடியை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த சேத்தினுடைய கால் அடியை பார்த்துட்டு திரும்பி அதை வந்து ரிவர்ஸில் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு அன்னப்பக்ஷிகளினுடைய சத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துக்குள்ளே நுழைஞ்சான். அந்த நுழைஞ்சப்போ அந்த இடத்துல அச்சோதம் நாம சரஹா திருஷ்டவான்னு இப்போ படிக்க போகிறோம். அந்த இப்போ வரக்கூடிய பேராகிராஃப் என்னன்னா அச்சோத சரஸ்னுட்டு ஒரு சரஸ் தடாகத்தினுடைய ஒரு வர்ணனை. பிரவிஷிய தஸ்ய தருகண்டஸ்ய கண்டஸ்ய தருகண்டஸ்ய மத்தியபாகே மணி தர்ப்பணம் இவ திரைலோக்கிய லக்ஷ்மியாக ஸ்படிக பூமி கிரகம் இவ வசுந்தரா தேவியாக நிர்கமன மார்க்கம் இவ சாகரானாம் திரிபுவன புண்ணிய ராசிம் இவ அவஸ்திதம். இது போய் எங்க அன்வயமாகிறதுன்னா அச்சோதம் நாம சரஹா திருஷ்டவான் அப்படின்னு அந்த பேராகிராஃப்னுடைய எண்டில் இருக்கு. சரஹா தடாகம், அந்த தடாகத்தினுடைய பெயர் என்னன்னா அச்சோதம்னு பேர் அந்த தடாகத்துக்கு. அச்சோதம் நாம சரஹா, அச்சோதம் என்ற ஒரு தடாகத்தை லேக்கு அதை திருஷ்டவான் பார்த்தான். எங்குன்னா தஸ்ய தருகண்டத்வயஸ்ய தருகண்டஸ்ய மத்தியபாகே பிரவிஷ்ய நுழைந்து தஸ்ய தருகண்டஸ்ய அந்த ரெண்டு தரு மரத்தினுடைய ஒரு துண்டம், பெரிய துண்டம் அங்கே இருந்தது, அந்த துண்டத்தை தாண்டி அதுக்கு நடுவில் அப்படிங்கிறான். மத்தியபாகே அதுக்கு நடு பிரதேசத்தில் ஒரு அச்சோதம் நாம சரஹா ஒரு தடாகத்தை பார்த்தான். அந்த தடாகம் எப்படி இருந்தது அப்படின்னா மணி தர்ப்பணமிக திரைலோக்கிய லக்ஷ்மியாக, மூன்று உலகத்துக்கும் லக்ஷ்மி ஒரு காடஸ் ஆஃப் பியூட்டின்னு சொல்கிறோம் இல்லையோ, அதுக்கு வந்து இது மணி தர்ப்பணம். இதை பார்த்துட்டு அவள் அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு தர்ப்பணம் வேணும் இல்லையோ, ஒரு மிரர் வேணும் இல்லையோ, அவள் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி போல இந்த அச்சோத சரஸ் இருந்ததுதான். அது அப்படியே பளிங்கு மாதிரி அப்படி இருந்தது. அது திரைலோக்கிய லக்ஷ்மியாக மூன்று உலகத்தினுடைய ஒரு அழகிற்கு தன் அழகை பார்ப்பதற்கு உண்டான ஒரு மணி தர்ப்பணம் இவ, ரத்னங்களினால் ஆன ஒரு கண்ணாடியை போல் விளங்கும் அச்சோதம் நாம சரஹா திருஷ்டவான். அடுத்தது வசுந்தரா தேவியாக ஸ்படிக பூமி கிரகம் இவ, வசுந்தரா தேவியாக பூமிக்கு வந்து ஒரு ஸ்படிக பூமி கிரகம், ஸ்படிகத்தினால் ஆன ஒரு பூமி கிரகம்னா இப்போ அறை, அவ போய் படுத்துக்கிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி, தனி ரூம் மாதிரி இருந்துதான். பூமாதேவிக்கு ஒரு ஸ்படிகத்தினாலான ஒரு பிரகோஷ்டம் மாதிரி இருந்தது. நிர்கமன மார்க்கமிவ சாகரானாம், சாகரானாம் எல்லா சமுத்திரங்களுக்கும் கடல்களுக்கும் நிர்கமன மார்க்கம், வெளியில வர்றதுக்கு ஒரு அவுட்லெட் வேணுமோ இல்லையோ, இந்த சரஸுங்கிறது ஒரு அவுட்லெட் மாதிரி இருந்துதான். அதனுடைய எக்ஸஸ் எல்லாம், சமுத்திரத்தினுடைய எக்ஸஸ் எல்லாம் வந்து இங்கே அப்படியே ஒரு அவுட்லெட் மாதிரி இருந்தது இந்த அச்சோத சரஸ் பார்க்கறதுக்கு, அவ்வளவு டீப்பா இருந்தது. திரிபுவன புண்ணியராசிம் இவ சரோரூபேண அவஸ்திதம், சரோரூபேண திரிபுவன மூன்று உலகத்தினுடைய ஒரு புண்ணிய குவியல் போல
இந்த புண்ணிய குவியலானது ஒரு தடாக ரூபம் கொண்டு இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது போல இருந்தது இந்த அச்சோத சரஸ். சரோ ரூபேண அவஸ்திதம், ஒரு தடாகத்தினுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய திரிபுவன புண்ணிய ராசிங் இவ, மூன்று உலகத்தினுடைய புண்ணிய குவியலை போல் இருக்கக்கூடிய இந்த ஒரு சரச பார்த்தான். வைடூரிய கிரிஜாலம் இவ சலில ஆகாரேன பரிணதம் ஆபூர்ண பரியந்தம் அபி அந்த ஸ்பஷ்ட திருஷ்ட சகல விருத்தாந்ததையா ரித்தம் இவ உபலட்சியமானம். இன்னும் ஒரு ரெண்டு படிச்சிருங்களே. பிரதி பிரதிமா நிபே நிபா நிபே நிபேன அந்தப் பிரவிஷ்டம் நிபேன பிரதிமா நிபேன அந்தப் பிரவிஷ்டம் ச கானன சைல நக்ஷத்ர கிரஹ சக்கரவாலம் த்ரிபுவனம் உத் பின்ன பங்க பங்கஜேன உத்பின்ன பங்கஜேன உதரேன நாராயணம் இவ விப்ராணம். சோ வைதூரிய கிரிஜாலம் இவ சலில ஆகாரேன பரிணதம், ஒரு வைடூரியத்தினால ஆன ஒரு மலை எப்படி வந்து ஒரு ஜலம் மாதிரி ஆயிடுத்துன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. இந்த இது லாபிஸ் லூஸ்லீம் பாத அந்த வைதூரியத்தை, வைடூரியத்தினுடைய மலை கூட்டம் போல இருக்கு ஆனா எது மாதிரி அது மாறி இருக்கு, சலில ஆகாரேன ஜலத்தினுடைய ஒரு உருவத்தினால் பரிணதம் உருவத்தில் மாறியதான ஒரு வைடூரியத்தினுடைய வைடூரிய மலையை போல் இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா மலையெல்லாம் குத்திட்டு நிற்கும், அந்த மலை அப்படியே வந்து ஒரு வாட்டர் மாதிரி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வைடூரியம் மாதிரி இருந்துதான். அப்புறம் ஆபூர்ண பர்யந்தம் அபி அந்த ஸ்பஷ்ட திருஷ்ட சகல விருத்தாந்ததய, இது வந்து அந்த ஜலம் வந்து டோட்டலி ஃபுல்லாக இருக்கு, ஃபுல்லாக இருந்த பொழுதிலும் ஆபூர்ண பர்யந்தம் அபி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு எம்டியாக இருந்து தான். ஏன்னா நமக்கு வந்து அந்த அந்த ஜலம் வந்து அவ்வளவு கிளியராக இருந்தது, உள் வரைக்கும் எல்லாமே பளிச்சுன்னு தெரிஞ்சுதான். அந்த உள்வரையில் ஸ்பஷ்ட தெளிவாக திருஷ்ட பார்க்கப்பட்ட சகல விருத்தாந்ததையா, விருத்தாந்தம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நன்ன பளிச்சுன்னு தெரிஞ்சது வெளியில. அப்படி இருக்கிறச்சே அது வந்து ஒரு ஒரு ரிக்தம் இவ உபலட்சியமானம் எம்டியா இருக்கிற மாதிரி இருந்துதான். இட் வாஸ் ஃபுல், அந்த சரஸானது கம்ப்ளீட்டா இருந்தாலும் அதனுடைய அடி பாகம் பூமி வரையில் அந்த ஃப்ளோர் அந்த லேக்கினுடைய பெட் வரையில் நல்லா கிளியரா தெரிஞ்சுதான். இந்த மானசரோவர் அப்படிதான் இருக்கும்னு பேரு, அந்த கற்கள்லாம் நல்லா நமக்கு வந்து பளிச்சுன்னு தெரியறதே ரொம்ப கிட்டக்க இருக்கேன்னு பார்த்தா கையை விட்டா ரொம்ப டீப்பா இருக்கும் உள்ள, அந்த மாதிரி பளிச்சுன்னு கிளியரா இருக்குமா மானசரோவர். அதுபோல இங்க வந்து அந்த ஸ்பஷ்ட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸ்பஷ்டமா கிளியரா தெளிவாக தெரிந்த காரணத்தினால் ரிக்தம் இவ அப்படியே எம்டியா இருக்கிற மாதிரி நமக்கு காலியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதான். ஈவன் தோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் ஆபூர்ண பர்யந்தம் அபி. அடுத்தது பிரதிமா நிபேன அந்த பிரவிஷ்டம், பிரதிமா நிபேன ரிஃப்ளெக்ஷன் காரணமாக வெளியில இருக்கக்கூடிய அத்தனை காடு மலை எல்லாமே அதுக்குள்ள ரிஃப்ளெக்டடா இருந்த மாதிரி இருந்தது. சோ எல்லாமே உள்ள இருந்த மாதிரி இருந்ததுதான். பாருங்க பிரதிமா நிபேன ரிஃப்ளெக்ஷனுடைய காரணத்தினால அந்த பிரவிஷ்டம் உள்ளுக்குள்ள நுழைந்த ச கானன மலைகளுடன் காடுகளுடன் கூடின சைல மலை நக்ஷத்திர ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் இதனுடைய சக்கரவாலம் கூட்டம் அந்த சக்கரம் பூர அந்த திரிபுவனம் அந்த பிரவிஷ்டம் திரிபுவனம் காடு மலை நட்சத்திரம் கிரகம் இந்த கூட்டத்தோட இருக்கக்கூடிய மூன்று உலகமும் அந்த அச்சோத சரசுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்துதான் பாக்குறதுக்கு. அது இருந்தது. அது தவிர வெளியில என்ன வந்திருந்ததுன்னா உத்பின்ன பங்கஜேன மலர்ந்த தாமரைப்பூ வெளில வந்திருந்தது. சி அந்த சரஸில் உள்ள தி என்டையர் வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன் இருந்தது, அதிலேருந்து வந்து பங்கஜம் வெளியில் வந்திருக்கு. அப்போது எதோட கம்பேர் பண்ணலாம், இதை சாக்ஷாத் நாராயணர் மாதிரி இருந்துதான். நாராயணருடைய குக்ஷி
வயத்துல அவர் எப்படி அத்தனை யூனிவர்ஸையும் அப்படியே வச்சுட்டு மேல வந்து பத்மாசனத்துல அந்த இதுல பத்மத்தை வந்து ஆசனமா வச்சுட்டு இருக்கிற பிரம்மா அப்படி வெளில வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரோ அது போல காட்சி அளிச்சுதான் அந்த அச்சோத சரஸ் பாருங்க. நாராயணமிவ விப்ராணம், பிரதிமா நிபேன ரிஃப்ளெக்ஷன் காரணமாக அந்த பிரவிஷ்டம் உள்ளுக்குள் நுழைந்த காடு கானன காடு சைல மலை நட்சத்திர கிரக சக்கரவாலம் ச அந்த சக இவைகளுடன் கூடினதான திரிபுவனம் உலகம் உத்பின்ன பங்கஜேன உதரேன மலர்ந்த தாமரைப்பூவை கொண்ட வயிற்றினால் நாராயணமிவ பிப்ராணம், சாக்ஷாத் மகாவிஷ்ணு அங்க தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அச்சோத சரச பார்த்தான். அசக்ருத் பிதாமக பரிபூரித கமண்டலு பரிபூத ஜலம் அநேகஷக வாலகில்ய கதம் வாலகில்ய கதம்ப ககிருத சந்தியோபாசனம் பகுஷக சலில அவதீர்ண சாவித்ரி பக்ன தேவதார்ச்சன கமல சஹஸ்ரம் சஹஸ்ரஷக சப்த ரிஷி மண்டல ஸ்நான பவித்ரி கிருதம். ஏராளமான ரிஷிகளும் பிரம்மாவும் அவ எல்லாருமே இங்க வந்து இந்த ஜலத்துல நீராடி அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த சரஸ்ல இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்துண்டதுனால அப்படியே பரிபூதமான ஒரு ஜலம் அந்த சரஸுக்கு, ரொம்ப பவித்திரமான ஒரு தடாகம் அந்த தடாகம். என்ன ஃபர்ஸ்ட் வந்து அசக்ருத்து பலமுறை பிதாமகா பிரம்மா பிரம்மாவினால் பரிபூரித கமண்டலு தன்னுடைய கமண்டலூல ஜலத்தை வந்து பரிபூரிதம் அப்படியே ரொப்பிண்டு போன காரணத்தினால பரிபூத ஜலம் பரிபூரிதன ரொப்பிண்டது பரிபூதங்கரிச்சு பவித்திரமாக்கப்பட்ட ஜலத்தை கொண்ட ஒரு சரஸ் அந்த தடாகத்தை பார்த்தான். அடுத்தது வந்து சாவித்ரி பக்ன அநேகஷகா வாலகில்ய கதம்பக கிருத சந்தியோபாசனம். வாலகில்யங்கிறது ஒரு செட் ஆஃப் ரிஷிஸ் அவள் வந்து கிட்டத்தட்ட ஷஷ்டி சகசிர முனிவர்கள் 60,000 முனிவர்கள் அவளுடைய ஒரு கூட்டம்க்கு வந்து அந்த வாலகில்யாகான்னு பேர். அவளுக்கு அங்குஷ்ட பர்வா பரிமித ஷரீராகாங்கிற அதாவது ரொம்ப சின்ன ஒரு சரீரம் கொண்டவான்னு விட்டு போட்டிருக்கு வியாக்கியானத்தில். வாலகில்யங்கிற அது வாலகில்யங்கிறது வந்து 60,000 ரிஷிகள் அவளுக்கு வந்து அங்குஷ்ட மாத்திர பரிமாணம் வெறும் ஒரு தம் சைஸுக்கு இருப்பாளாம் அவள்லாம் அந்த ரிஷிகள். அந்த அநேகஷகா பலவிதமான வாலகில்ய அந்த வாலகில்யங்கிற ஒரு ரிஷிகள் அந்த ரிஷிகளினுடைய கூட்டம் கதம்பக அவர்கள்னால கிருத செய்யப்பட்ட சந்தியோபாசனம் சந்தியா உபாசனம் அங்க பண்ணியிருக்காவா சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கா இந்த சரஸ்ல 60,000 ரிஷிகள் அங்க வந்து பண்ணியிருக்கா ரைட். அப்போ அப்பேற்பட்ட ஜலத்தை கொண்டு அந்த அச்சோத சரஸை பார்த்தான். அடுத்தது பகுஷகா பலமுறை சலில அவதீர்ண சாவித்ரி பக்ன தேவதார்ச்சன கமல சஹசிரம். ஆயிரக்கணக்கான தாமரை பூக்கள் அங்க அந்த சவிதா தேவதாவை வந்து பூஜை பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய பங்கஜங்கள் எல்லாத்தையும் பக்ன உடைச்சா தேவதார்ச்சனைக்காக அங்க இருக்கக்கூடிய தாமரை பூக்களை பறிச்சா ரைட்டா. சாவித்ரிங்கிறச்சே பிரம்ம பத்னிங்கிறா பிரம்ம பத்னியினால உடைக்கப்பட்ட தேவதாவினுடைய அர்ச்சனைக்காக உடைக்கப்பட்ட கமல புஷ்பங்கள் நிரம்பின ஒரு ஜலம் அந்த சரஸ்ல இருந்தது. ஸோ பகுஷகா பலமுறை சலில அவதீர்ண ஜலத்தில் இறங்கி சாவித்ரி பக்ன அவளால் உடைக்கப்பட்ட தேவதார்ச்சன தேவதைக்கு அர்ச்சனை செய்வதற்காக உடைக்கப்பட்ட கமல சஹசிரம் ஆயிரக்கணக்கான தாமரை பூக்களை கொண்ட ஒரு சரஸ். அடுத்தது சஹசிரஷகா 1000 முறை சப்தரிஷி மண்டல ஸ்நான பவித்ரீகிருதம். 1000 முறை சப்தரிஷி மண்டலம் வந்த 7 ரிஷிகளும் வந்து நம்ம அங்க குளிச்சிருக்கா ஸ்நானம் பண்ணியிருக்கா அதனால பவித்ரீகிருதம் ஜலம் பவித்திரமாக்கப்பட்ட ஜலத்தை கொண்ட அந்த சரஸ். அப்புறம் குவச்சித்து குவச்சித்து வருண ஹம்ச உபாத்த
கமலவன மகரந்தம் கொச்சித் என்ன இருக்கு? யம்ப இல்ல யம்ப கொச்சித் த்ரயம்பக யம மகிஷ. இல்ல த்ரியம்பக. த்ரயம்பக கொச்சித் த்ரயம்பக விருஷப விஷான கோட்டி கண்டித தட சிலாகண்டம் கொச்சித் யம மகிஷ யம யம மகிஷ ஸ்ருங்க சிகர விக்ஷிப்த ஃபேனபிண்டம் கொச்சித் ஐராவத தச தசன 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 தசனம் இல்ல இல்ல தசன முசல கண்டித முசல சாரி தசன முசல கண்டித குமுத கண்டம் அதிருஷ்டாந்தம் அதிமனோகரம் ஆஹ்லாதன் திருஷ்டேகே அச்சோதம் நாம சொரோ திருஷ்டவான். சில இடங்கள்ல என்னன்னா வருண ஹம்ச உபாத்த கமலவன மகரந்தம். வருண க்வசித்து வருணனுடைய அன்னபக்ஷிகள், வருணனுடைய அன்னபக்ஷிகளினால உபாத்த கொண்டு வரப்பட்ட கமலவன தாமரை காடு அதனுடைய மகரந்தம் மது. எதர் அந்த தேன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த போலன் கிரெயின்ஸ். அன்னபக்ஷினால கொண்டு வரப்பட்ட அந்த மகரந்த தூளி அவைகள் சில இடங்களில் இருந்தது. க்வசித்து இன்னொரு பிரதேசத்தில் என்னன்னா த்ரியம்பக விருஷப, நம்ம இவருடைய மகேஸ்வரனுடைய விருஷபம் இருக்குமோ இல்லையோ, அந்த எருது, அவர் ஏறி வரக்கூடிய அந்த எருது, நந்தி இல்லை விருஷபம், அந்த விருஷபத்தினுடைய விஷான கோட்டி, விஷானங்கிறச்சு சிருங்கம், தலையில இருக்கக்கூடிய கொம்பு, கொம்புனுடைய முனை, அந்த முனையினால கண்டித்தம் வெட்ட உடைக்கப்பட்ட என்ன தடசிலா கண்டம், தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த இது கரையில் இருக்கக்கூடிய கற்களின் துண்டங்கள் அதெல்லாம் வந்து உடைக்கப்பட்டது. எதனால்? மகேஸ்வரனுடைய விருஷபத்தினுடைய கொம்பனுடைய கோட்டி ஓரத்தினால. அந்த கொம்பனுடைய ஓரம் கூர்மையா இருக்கு பல தரம். இது எதுக்காக இவ்வளவு சொல்றாருன்னா, அது வந்து இட் இஸ் க்ளோஸ் டு கைலாசம் இல்லையா, அந்த கைலாசத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பலவிதமான ரிஷிகளும் முனிவர்களும் அங்க வந்து நீராடி பவித்திரமாக்கப்பட்ட ஒரு ஜலம், அதுல வந்து சாக்ஷாத் மகேஸ்வரனுடைய இதுவே ரிஷபமே வந்து அங்க வந்து நீராடி இருக்கு, ஐராவதம் வந்து நீராடி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக அவ்வளவு பவித்திரமான ஒரு சரஸ் அவன் பார்த்தான், அதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றார். சோ க்வசித்து வருணஹம்ச உபாத்த கமலவன மகரந்தம், சில இடங்களில் க்வசித்து த்ரியம்பக சிவனுடைய விருஷப அதனுடைய விஷான கொம்பினுடைய கோட்டி ஓரத்தினால் கண்டித உடைக்கப்பட்ட தட சிலா கரையினுடைய கற்களின் கண்டம் துண்டத்தை கொண்ட ஒரு சரஸ். இன்னொரு இடத்துல வந்து யமனுடைய ஒரு மகிஷம் வந்து இறங்கியிருக்கு எருமை. க்வசித்து சில இடங்களில் யம மகிஷ யமனுடைய தர்மராஜாவனுடைய மகிஷம் எருமை, அதனுடைய சிருங்க சிகர கோம்புனுடைய கோட்டி மொனை, அதனால் விக்ஷிப்த பேன பிண்டம், அது போட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சிருக்கு என்னத்தான பேனை, அந்த நொரை சரஸ் ஜலம் இருக்கோ இல்லையோ, ஜலத்துல வந்து அது போட்டு கலரிந்துன்னா வந்து நொரை வந்து கிளம்பும், அந்த நொரை அங்கங்க வந்து குவியலாட்டம் நிக்கிறது பேன பிண்டம். அது விக்ஷிப்தங்கிறச்சு அது குளிக்கிற சமயத்தில் அதனால விக்ஷிப்த தூவப்பட்ட ஒரு நுரையினுடைய கூட்டத்தை கொண்ட ஒரு சரஸ். அடுத்தது க்வசித்து சில இடங்களில் ஐராவத தசன, ஐராவதத்தினுடைய பல்லு இருக்கு அந்த தந்தம், அந்த தந்தம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா முசல ஒலக்க மாதிரி இருக்கான் ஐராவதத்தினுடைய தந்தம், அந்த ஒலக்கையை போல் இருக்கக்கூடிய ஐராவதத்தினுடைய தந்தம் இருக்கே அதனால் கண்டித உடைக்கப்பட்ட குமுத கண்டம், அல்லிப்பூவினுடைய துண்டங்கள் அங்கங்க சில இடங்கள்ல இருக்கு இல்லையா. சோ தேவர்கள் வந்து விளையாடக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்கிறது தெரியறது இல்ல, தேவ விஹார ஸ்தானம்னு தெரியறது. அப்படி இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட அந்தம், அந்த அச்சோத சரசனுடைய எண்டே தெரியலையா இவனுக்கு, எங்க முடியறது அக்கறையே தெரியாமல் இருக்கக்கூடிய அதி மனோகரம் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய திருஷ்டேகே ஆஹ்லாதனம் கண்ணுக்கு ஈர்க்கக்கூடிய கண்ணுக்கு அட்ராக்டிவா இருக்கக்கூடிய அச்சோதம் நாம சரஹா திருஷ்டவான், அச்சோதம்ங்கிற ஒரு லேக்க அவன் பார்த்தான். அடுத்தது
ஆலோக மாத்திரேன இவ ஏவ அபகத ஸ்ரமஹ திருஷ்ட்வா ஆலோக மாத்திரேன ஏவ அபகத ஸ்ரமஹ. ஆலோக மாத்திரேன இவ அபகத ஸ்ரமஹ திருஷ்ட்வா மனசிய ஏவம் அகரோத் அஹம் அஹோ நிஷ்ஃபலம் நிஷ்ஃபலம் அப்பி மே துரக முகம் துரக முக மிதுன அனுசரணம் ஏதத் ஆலோகயதஹ சரஹ சஃபலதாம் உபகதம். ஆலோக மாத்திரேனைவ அந்த தடாகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அபகத ஸ்ரமஹ, ஒரு பரிசிரமம் விலகிடுத்து. சில சமயம் நம்ம ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கிறச்சே, இந்த மாதிரி ஒரு பளிச்சுன்னு கிளியரா பியூட்டிஃபுல்லா ஒரு சீனை பார்த்த உடனே நமக்கு வந்து அப்படியே சிரமம் விலகின மாதிரி ஒரு தோணும் இம்மிடியட்டா. ஏன்னா மென்டல் ஃபெட்டீக் இஸ் மோர் ட்ரெய்னிங் தென் பிசிக்கல் ஃபெட்டீக். இந்த மாதிரி பார்த்த உடனே அந்த மென்டல் ஃபெட்டீக் விலகின உடனே நமக்கு வந்து இம்மிடியட்டா ஒரு ரிஃப்ரெஷிங்காக ஆயிடும் மனசுல. உடனே அவன் மனசுல வந்து தோணித்தான் இல்லையா. திருஷ்டுவா அபகத ஸ்ரமஹா, ஸ்ரமம் விலகினவனாக திருஷ்டுவா பார்த்து விட்டு மனசி ஏவ மகரோத்து மனசுல இந்த மாதிரி நினைச்சுண்டான். அவனுடைய தாட்ஸ் இப்படி இருந்தது. அந்த குதிரை முகத்தை கொண்டு அந்த கிண்ணற மிதுனத்தை துரத்திண்டு இருக்கிறச்சே எவ்வளவு ஒரு நிஷ்பலத்துவம் நமக்கு இருந்ததோ, இது ஆனா இந்த ஒரு சரஸை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு என்னமோ ஒரு தி என்டையர் எபிசோட் ஹேஸ் பிகம் சக்சஸ்ஃபுல்லுங்கிற மாதிரி எனக்கு தோன்றதுங்கிறான் இல்லையா. பாருங்க, நிஷ்பலம் அப்பி மே என்னுடைய துரக முக அந்த கிண்ணற, இப்போ குதிரை முகத்தை கொண்டு அந்த கிண்ணற மிதுன கபில் அவளை அனுசரணம் தொடர்வது அப்படிங்கிறது நிஷ்பலம் அப்பி, பலன் இல்லாததாக இருந்த பொழுதிலும் ஏதது ஆலோகயதா, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு, அதாவது ஏதது சரஹா ஆலோகயதா, இந்த தடாகத்தை பார்க்கும் எனக்கு சபலதாம் உபகதம், ஒரு சாபல்யம் ஏற்பட்டு கொடுத்துங்கிறோம், என்னுடைய சக்சஸ் ஏற்பட்டு கொடுத்து. பரிசமாப்தம் ஈக்ஷண யுகலசிய திரஷ்டவிய தர்சன பலம் ஆலோகித கலு மனோகரானாம் சீமாந்த லேகா பிரத்யக்ஷீகிருதா பிரதிஜனனானாம் பரிசமாப்திஹி விலோகிதா தர்ஷனீயானாம் அவசான பூமிஹி. இதோ பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன உலகத்தில் இருக்கோ அதெல்லாம் பார்த்து முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த ஒரு தடாகத்தை பார்த்ததுனால. அத்ய ஈக்ஷண யுகலஸ்ய திரஷ்டவ்ய தர்சன பலம் பரிசமாப்தம். ஈக்ஷண யுகலஸ்ய என்னுடைய இரண்டு கண்களுக்கும் திரஷ்டவ்ய பார்க்க வேண்டிய விஷயங்களை தர்சன பார்த்ததனுடைய பலம் பலனானது பரிசமாப்தம் முடிந்து விட்டது. கண் ரெண்டு இருக்குன்னு இதை பார்க்கறதுக்காக தான் கண்ணு இருந்திருக்கு போல இருக்கு. ஆகையினால இதை தான் பார்க்க வேண்டியது, பார்க்க வேண்டியதை பார்த்ததுனுடைய ஒரு பலன் இன்னைக்கு தீர்ந்ததுங்கிறான். திரஷ்டவ்ய தர்சன பலம், பார்க்க வேண்டியதுனுடைய பார்க்க வேண்டியதை பார்த்ததுனுடைய பலன் இன்னைக்கு முடிஞ்சதுன்னார். ஆலோகிதா கலு ரமணீயானாம் அந்தகா, ரமணீயமான வஸ்துக்கள் எல்லாத்தையும் இப்படி அடுக்கிறோம் வச்சுக்கோங்க, அதுல அந்தகான எண்டு இதுதான், அதை பார்த்தாச்சு. இதுக்கு மேல ஒரு அழகுன்னு ஒரு பொருளை கொண்டு வந்து காமிக்க முடியாதுங்கிற இல்லையா. திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன் த ஹோல் வைட் வேர்ல்டு. அதனால ரமணீயானாம் அந்தகா ஆலோகிதா, ரமணீயமான வஸ்துக்களினுடைய எண்டு பார்த்துட்டேன் ரைட்டா. திருஷ்டகா ஆஹ்லாதனியானாம் அவதிகி, எதெல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சோம்னா அதனுடைய அவதி எண்ட பார்த்தாச்சு. புரியுமா? இதை தவிர, அதாவது அவதிகி பார்த்தாச்சுன்னா இதை தவிர வேற ஒரு மனசை கவரக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது கிடையாதுன்னு அர்த்தம். ஆஹ்லாதகான சந்தோஷத்துக்கு விஷயம்னு ரைட்டா, அதனுடைய எண்ட பார்த்தாச்சு. அப்புறம் அடுத்தது வந்து இது மனோகரம், மனசை கவரக்கூடியதுங்கிறது. மனோகரானாம் சீமாந்த லேகா வீக்ஷிதா, மனோகரமான மனதை கவரக்கூடிய வஸ்துக்களினுடைய எல்லையானது பார்க்கப்பட்டுடுது. பிரீத்தி ஜனனானாம் பரிசமாப்திகி பிரத்யக்ஷீகிருதா,
என்னென்னலாம் வஸ்து ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்துமோ மனசுல, ஒரு ஆசையை ஏற்படுத்துமோ. பிரீத்தி ஜனனானாம், ஆசையை உற்பத்தி செய்யக்கூடிய வஸ்துக்களினுடைய பரிசமாப்திகி, முடிவானது பிரத்யக்ஷீகிருதா பிரத்யக்ஷமாக அனுபவிக்கப்பட்டது. இதுக்கு மேல நீ வந்து வேற ஒரு வஸ்துவை கொண்டு வந்து காமிச்சு இந்தா இந்த வஸ்து இதை விட இன்னும் சந்தோஷத்தை காமிக்கும்னு சொன்னா கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பிரீத்தியை உண்டு பண்ணுறது இந்த அச்சோத சரஸ். விலோகிதா தர்ஷனீயானாம் அவசான பூமி, பார்க்கப்பட வேண்டிய வஸ்துக்களினுடைய ஏண்டு பார்த்தாச்சு விலோகிதா. இதம் உற்பத்திய சரஹ சலிலம் மிருத ரசம் அமிர்த ரசம் உற்பத்தயதா அமிருத ரசம் சரஹ சலிலம் சலிலம் ஓ சலிலம் ஓகே சலிலம் அமிர்த ரசம் உற்பத்தயதா வேதசா புன புனருக்த தாம் இவ நீதா ஸ்வசிருஷ்டி இதமபி கலு அமிர்தம் இவ சர்வேந்திரிய ஆஹ்லாதன சமர்த்தம் அதி விமலதையா சக்ஷுஷ பிரீத்திம் உபஜனயதி சிசிரதையா ஸ்பர்ஷ சுகம் உபஹரதி கமல சுகந்திதையா கிராணம் அபி ஆயயாதி ஹம்ச முகரதையா ஸ்ருதிம் ஆனந்தயதி காதுதையா ஸ்வாதுதையா ரசனா ஆஹ்லாதயதி. இது வந்து இந்த அடுத்து இது வரைக்கும் படித்தது வந்து ஒரு அமிர்தத்தை வந்து வீணாக ரெண்டாவதா அவர் வந்து நிர்மாணம் பண்ணிட்டாரே பிரம்மா அப்படின்னு சொல்லி அதனுடைய வேஸ்ட் அன்னெசரியாக வந்து அமிர்தத்தை சிருஷ்டி பண்ணியிருக்காருங்கிறதுக்காக சொல்கிறாரு. இதை சி இதனுடைய ஜலமே அமிர்தத்துக்கு துல்லியமாக இருக்கிறச்சே ஆர் அமிர்தமாக இருக்கிறச்சே, அமிர்தம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இதுவே பண்ணுங்கிற பட்சத்தில் பிரம்மாவனால ஒரு வேஸ்டா அமிர்தம்னு இன்னொரு ஒரு பதார்த்தத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு பாரு, அது தேவையே இல்லையே அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். சோ இதம் உற்பத்திய இதம் சரஹா உற்பத்திய இந்த சரசலிலம் சாரி சரசலிலம்ங்கிறது ஒரு சமஸ்த பதம் அங்க. சோ இதம் இந்த சரசலிலம் தடாகத்தினுடைய ஜலத்தை உற்பத்திய உற்பத்தி செய்துவிட்டு அமிர்த தரம் அமிர்த ரசம் உற்பத்தயதா வேதசா அமிர்தத்தினுடைய ரசத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேதசா பிரம்மாவினால் புனருக்ததாம் இவ நீதா ஸ்வசிருஷ்டிஹி தன்னுடைய சிருஷ்டியானதே ரிபீட்டட் மாதிரி தோணி போயிடுத்து. புனருக்ததாம் நீதா, இட் இஸ் ஆஸ் இஃப் ஹி ஹேஸ் ரிபீட்டட் ஹிஸ் ஓன் சிருஷ்டி ஆஃப்டர் கிரியேட்டிங் திஸ் வாட்டர் ஹி கிரியேட்டட் த நெக்டர் இல்லையா. இந்த ஜலத்தை வந்து இந்த தடாகத்தினுடைய ஜலத்தை சிருஷ்டி பண்ணதுனால பிரம்மா இன்னொரு முறை அந்த அமிர்தத்தை சிருஷ்டி பண்ணப்போ இட் இஸ் ஆஸ் இஃப் ஹி ஹஸ் கிரியேட் ஹிஸ் கிரியேஷன் ஹஸ் பிகம் ரிடண்டன்ட்னு அர்த்தம். புனருக்ததாம் வந்துருத்துன்னு ரிடண்டன்ட் ஆயிடுதுன்னு அர்த்தம். என்னத்தினால அப்படின்னா இதமபி கலு அமிர்தமிவ, இதுவே இந்த தடாகத்தினுடைய ஜலமே அமிர்தத்தை போல் என்ன செய்யறது சர்வ இந்திரிய ஆஹ்லாதன சமர்த்தம், எல்லா இந்திரியங்களையும் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த ஜலத்துக்கு இருக்கு. பொறுமா, ஏன்னா அமிர்தம் எப்படி எல்லா இந்திரியங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதோ அதுபோல இந்த தடாக அச்சோத சரசனுடைய ஜலமும் எல்லா இந்திரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது எப்படி அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியத்தையும் அடுத்த அஞ்சுல போடுறார். அதி விமலத்தையா, மிகவும் அப்படியே தெளிவாக இருக்கும் காரணத்தினால சக்ஷுஷா கண்களுக்கு பிரீத்தியும் உபஜனயத்தை ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது சிசிரத்தையா, ஒரு தொடரத்துக்கு வந்து கூலா இருக்கு, கூல் டு டச், அதனால என்ன ஸ்பர்ஷ சுகம் உபஹரதி, தன்னுடைய ஸ்பர்ஷத்துக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறது. துவக்கிந்திரிய ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய ஒரு டெஃபினிஷனை வந்து தர்க்கசாஸ்திரத்துல கொடுக்கற மாதிரி இங்க வந்து அப்படியே சொல்றார். ரூபத்தினால எப்படி வந்து கண்ணுக்கு அழக கொடுக்க சந்தோஷத்தை கொடுக்கறது, ஸ்பர்ஷம்ங்கிறது துவகிந்திரிய பிரத்யக்ஷ விஷயம், அதனால அந்த அந்த கூல் டச்ங்கிறது எப்படி துவகிந்திரியத்தினால ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது நமக்கு. அடுத்தது கமல சுகந்திதையா, தாமரை புஷ்பங்களினுடைய ஒரு வாசனையினால கிராணம் அபி அப்பியாயதி இல்ல கிராணம் அப்பியாயதி, கிராண மூக்க வந்து அப்படியே இட் கிராட்டிஃபைஸ் இட்டுன்னு அர்த்தம்,
அப்பியாயத்தின்னா அப்படியே ஒரு ரொப்பறதுங்கிற அர்த்தம், லிட்ரல் மீனிங். அதனுடைய லிட்ரல் மீனிங் வந்து மூக்கை வந்து ரொப்பிடுறதுன்னு அர்த்தம். மூக்கு முகரும்படியாக அப்படியே வியாபிச்சு இருக்கு அதனுடைய ஸ்மெல்லு. அப்புறம் கந்த கிராககம் கிராணம் இல்லையா. அப்புறம் ஹம்ச முகரதையா அன்னபக்ஷிகளினுடைய சத்தங்களின் காரணமாக ஸ்ருதின் காதுக்கு ஆனந்தயதி சந்தோஷத்தை கொடுக்கறது. அதுக்கப்புறம் சுவாதுதயா அதனுடைய டேஸ்ட்டு அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கு, அதனால ரசனாம் ஆஹ்லாதயதி நாக்குக்கும் இனிமையாக இருக்கு. அஞ்சு இதனால அஞ்சு இந்திரியங்களுக்கும் அது வந்து அமிர்தம் போலவே ஒரு ஆச்சரணம் பண்றதுனால அமிர்தம் தேவையே இல்லை. நியத்தம் ச அஸ்ய ஏவ தர்ஷன திருஷ்ணயா ந பரித்யஜதி பகவான் கைலாச கைலாச நிவாச கைலாச நிவாச வியசனம் உமாபதிஹி ந கலு உமாபதிஹி கைலாச நிவாச வியசனம் உமாபதிஹி ந கலு சாம்ப்ரத்தம் ஆச்சரித்தி ஜல்ல ஷயன தோஹதம் தேவோ ரதாங்க பாணிஹி யத் இதம் அமிர்த ரச சுரபி சலிலம் அபஹாய லவண ரச பருஷ பயஸ்ய உதன்வதி ஸ்வபிதி அதாவது சிவன் வந்து நோ வண்டர் இதை பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக பரமசிவன் வந்து இந்த இடத்த விட்டு நகராம இருக்கார். பக்கத்துல தானே கைலாசம், அதுக்காக சொல்ற. நியதம் நிச்சயமாக அசைவ தர்ஷன திருஷ்ணையா இதை பார்த்து இதனுடைய பார்வை அதாவது இதை பார்க்கணுங்கிற ஒரு திருஷ்ணையா ஒரு எக்ஸசிவ் லாங்கிங் அந்த அந்த ஒரு ஆவலுனால ஆசையினால பகவான் கைலாச நிவாச வியசனம் கைலாசத்துல இருக்கிறதுங்கிற ஒரு வியசனம் இருக்கே அந்த வியசனம்னா ஒரு ஈடுபாடு அந்த கைலாசத்துல வசிக்கணுங்கிற ஒரு பொழுதுபோக்கு இருக்கு பாருங்கோ அந்த பொழுதுபோக்கை பகவான் உமாபதிஹி பகவான் பரமேஸ்வரன் இதை பார்க்கணுங்கிற காரணத்தினால ந தியஜதி அங்க அந்த கைலாசத்துல இருக்கணுங்கிற இருப்பை வந்து அவர் விடுறதில்ல. இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஏன்னா கைலாசத்துக்கு பக்கத்துலதான் அந்த பிரதேசத்துலதான் அச்சோத சரஸ் இருக்கு, இதை பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது வந்து விஷ்ணு, அவர் என்ன பண்றார், நகலு சாம்பிரதம் ஆச்சரித்தி ஜலசயன தோஹதம் தேவஹா ரதாங்கபாணிஹி. அந்த தேவஹா ரதாங்கபாணிஹி விஷ்ணு இருக்காரு, இந்த ஜலத்தை விடுறதே இல்லையா, அவர் இங்கே தான் வந்து படுத்துட்டு இருக்காரா, ஏன்னா இதனுடைய அமிர்தமயமான இந்த ஸ்வீட்டு தண்ணியை விட்டுட்டு உப்பு மயமாக இருக்கக்கூடிய அந்த கடல்ல போய் படுத்துக்கணுமேன்னு அவருக்கு வந்து பிடிக்கலையாம். ஆகையினால இந்த சரஸ்லயே உட்காந்துட்டு இருக்காரா அவர். எப்படி சொல்றார், நகலு ஒரே ஒரு நிமிஷம், சாம்பிரதம் தேவஹா ரதாங்க பாணிஹி சக்கரபாணி, ரதாங்கன ரதத்தினுடைய ஒரு அங்கம் ஆன சக்கரம், அதனால சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு, அதனால அவருக்கு ரதாங்க பாணின்னு பேர். ரதாங்க பாணி ரக்ஷோபிஷ் இதுல வருது இல்ல விஷ்ணுதாஸ் நாமத்துல. ஸோ தேவஹா ரதாங்க பாணிஹி சக்கரபாணியான பகவான் விஷ்ணுவும் ஜலசயன தோஹதம் ஜலத்துல சயன படுத்துக்கணுங்கிற ஒரு தோஹதம் ஆசை இருக்கே அபிலாஷம் அத நகலு ஆச்சரதி சாம்பிரதம், இப்பொழுது அவர் வந்து தன்னுடைய ஜலத்துல போய் படுத்துக்கணுங்கிற ஆசை அவருக்கு இல்லை. ஏன்னா எது இதம் அமிர்த ரச சுரபி சலிலம் எல்லாத்தையும் சொல்றார், அமிர்த ரசம் போல அதாவது நீ நாக்குக்கும் இனிமையா இருக்கு சுரபி வாசனையாகவும் இருக்கக்கூடிய இந்த ஜலத்தை விட்டுட்டு அபகாய லவண ரச உப்பு டேஸ்டோட இருக்கக்கூடிய பருஷ ரொம்ப ஒரு இதுவா இருக்கு ரஃபா இருக்கக்கூடிய அந்த பயசி க்ஷீரத்துல அந்த ஆர் ஜலத்துல உதன்வதி சமுத்திரத்துல அதாவது உப்பு பார்க்கடல்ல எப்படி உப்புனுடைய ஸ்மெல்லு வரும்னு எனக்கு தெரியல, ஆனால் இவர் அதை சொல்றார்,
தெரியல. ஸோ உப்பனுடைய ஒரு ரசத்தினால பருஷ கடுமா கடுவா கடுவா இருக்கக்கூடிய ஜலத்தை கொண்ட உதன்பதி சமுத்திரத்தில் ஸ்வபிதி தூங்குறார். அதாவது நகலு ஸ்வபிதின்னு வருதா, நகலு இதுல வருதான்னு பாக்குறேன் இருங்க. நகலு சாம்பிரதம் இந்த பாருங்க, திருப்பி சொல்றேன். இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன் இருங்க, அதை ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க, அந்த நகலு அப்புறம் எடுத்துப்போம். ஸோ தேவஹா ரதாங்க பாணி, இந்த ரதாங்கபாணி சக்கரபாணியான பகவான் விஷ்ணுவும் ஜல சயன தோஹதம் நகலு சாம்பிரதம் ஆச்சரதி, அவருக்கு இப்போ இந்த ஜலத்துல படுத்துக்கணுங்கிற ஒரு ஆசையானது அவருக்கு இல்லை. ஏன்னா இந்த அமிர்த ரசத்தும் ரசம் கொண்ட இந்த சுரபி ஒரு வாசனையாக இருக்கக்கூடிய இந்த சரஸை விட்டுட்டு அவருக்கு லவணம் இருக்கக்கூடிய அந்த உப்பு நிரம்பின அந்த சமுத்திரத்துல போய் தூங்கணுங்கிறத ந கலு கரோதி, அல்லது தூங்கணுமே அப்படிங்கிறதுனால இதுல ஆசைப்படலை. ஸோ விச் மீன்ஸ் ஹி ஹஸ் கம்ப்ளீட்லி ஷிஃப்டட் ஹிஸ் ரெசிடென்ஸ் ஃப்ரம் லவண சமுத்திரம் டு அச்சோத சரஸ்ங்கிறார். ஸோ அதனால இந்த ஒரு ஜலத்துல வந்து படுத்துக்கணும்னு அவருக்கு ஆசை இல்லை. இஸ் ஷிஃப்டட் இஸ் ரெசிடென்ஸ்ங்கிற மாதிரி சொல்றார். ஒட்டி வருதா அர்த்தம்? ஏன் தெரியுமா? இந்த பாருங்க, ஐ திங்க் தி ஐடியா இஸ் முன்னாடி வந்து அந்த காடுகளோட மலைகளோட அப்படியே அத்தனை பிரம்மாண்டமும் இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க வந்து தாமரை புஷ்பங்களும் இருக்கிறச்சே சாட்சாத் மகாவிஷ்ணுவனுடைய உதரம் மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால டெஃபினட்டா இங்க நாராயணர் வந்து படுத்துட்டு இருக்கணும். ஆகையினால இந்த ஜலத்துல படுத்துக்கணுங்கிற ஆசையே இல்லாதவராக இருக்கார். ஏன்னா இதை விட்டுட்டு அவர் சமுத்திரத்துல இல்லை, சமுத்திரம் வந்து லவணமா இருக்கு. ரைட்டா, கொஞ்சம் இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கு இதனுடைய அன்வயம். மேல வாங்க. நூனம் ச இதம் ந பிரதமம் ஆசீத் சரஹ ஏன பிரளய வராஹ கோண அபிகாத கோண அபிகாத பீதா பூதவான் பூதவாத்ரி பூததாத்ரி ஷயோ பூததாத்ரி பூத தாத்ரி அது இங்க வாத்ரின்னு இருக்கு எனக்கு. பூத காத்ரி சாரி பூத காத்ரி கல கலஷய கலஷயோனி பான பரிகலித சகல சலிலம் கலஷ யோனி பான பரிகலித சகல சலிலம் சாகரம் அவதீர்ணாக அன்யதா யத் யத்ர யதி அத்ர அகாத அநேக பாதாள கம்பீர அம்பசி அம்பசி யதி யத் யத்ர ஆகாத அநேக பாதாள கம்பீர அம்பசி நிமக்னா பவேன் மகாசரசி கிம் ஏகேன மகாவராஹ சஹஸ்ரைஹி அபி ந ஆசாதிதா.